பிக் பாஸோட எபிசோட் 45 டே 43 ஆரம்பிக்குது. கண்டெஸ்டன்ட்ஸ் நைட்னு கூட பார்க்காம டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வருது, என்னதான் பெரிய பெரிய கடையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலும் சைக்கிள்ல வர குல்ஃபிக்கு ஈடாகாது. ஸ்டோர் ரூம்ல ஐஸ்கிரீம் வைக்கப்பட்டிருக்கும், 30 செகண்டுக்கு கதவு திறந்திருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 1 மணிக்கு ஸ்டோர் ரூம் கதவை திறந்து பாலா அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் விற்பனை செய்யற மாதிரியே டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. சிவானி மற்றும் அவங்களோட அணி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க முடிக்கிறாங்க. அவங்க நேரத்தை கணக்கிட எடுத்துக்கொண்ட நேரம் 3:13. அந்த நேரத்துல அனிதாக்கு ஒரு லெட்டர் வருது. உங்களுக்கு வேணா இது தூங்குற நேரமா இருக்கலாம், ஆனா பேய்கள் இந்த நேரத்துலதான் பயமுறுத்தும், பயப்படாம இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேயா வரது யாருன்னு பாத்தீங்கன்னா ரியோ, கேபி மற்றும் ரம்யா. வீட்டுல உள்ளவங்க பயந்தாங்களோ இல்லையோ, வெளியில டாஸ்க் பண்ணிட்டு இருந்த நிஷா செமையா பயந்துட்டாங்க. ஆனா அதுக்கு அப்படியே நேர்மாறா ஜித்தன் ரமேஷ் யார்பா நீங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாரு. இது மாதிரி ஜாலியா இந்த நைட் ஃபன்னா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுல யாரும் ஒழுங்கா தூங்கல. நிஷா அண்ட் டீம் அவங்களோட ஸ்லாட்டை முடிக்க போறாங்க. அடுத்த டீம் வரணும், இதுக்கு பாலாவை எழுப்ப அனிதா போறாங்க. ஆனா அவர் எந்திரிச்சு வரவே இல்ல. நிஷா வந்து எழுப்புறாங்க, ஏன் இப்படி பதறீங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிலே பண்றாரு பாலா. இந்த டாஸ்க பண்ணுவாரா இல்லையா அப்படின்ட்டு அச்சத்துல இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஆனா ஒரு வழியா வந்துட்டாரு. ஆனா ஒரு சின்ன கோக்கமாக்கு வேலையை காமிக்கிறாங்க. சுச்சி பாலா மற்றும் ரம்யா ஸ்பீடா என்ன ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட 3 மணி நேரத்தை வெறும் 1:26 முடிச்சு அடுத்த டீம் எழுப்பி விட்டுறாங்க. அவங்க டாஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. காலை வேலைகள் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேபி அண்ட் பாலா அன்னைக்கு தேவையான தண்ணீரை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. மார்னிங் பாடலுக்கு வாட்டர் கருவாட் சாங் பிளே ஆச்சு. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. மார்னிங் டாஸ்க்ல அர்ச்சனா டிவில ஜோசியம் சொல்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஜோசியம் பாத்துட்டு இருந்தாங்க. ஆரி கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வராரு. ஹவுஸ் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருங்க, 10 மணிக்கு ட்ரெயின் வர இருக்கு, எல்லாரும் அசம்பிள் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா மணிக்குள்ள 10 மணி அப்போ ட்ரெயினை 2 நிமிஷத்துக்கு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ரியோ அண்ட் டீம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாட்டை முடிக்கிறாங்க. இவங்க 3 மணி நேரத்தை கணிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 3:31. 11:00 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, வீட்டுல எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரிவர்ஸ்ல தான் நடக்கணும்னு. ரம்யா பாண்டியன் அண்ட் சோம்சேகர் எப்போதும் போலவே பிளஷ் பண்ணிக்கிட்டு ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிஷா ஜித்தன் ரமேஷ்க்கு லெமன் ஜூஸ் கொடுக்க வராங்க, ஆனா ரிவர்ஸ்ல வா அப்படின்ட்டு நிஷாவை கூப்பிட்டு கலாய்க்கிறாரு. சுச்சி வேலை பாக்குறாங்களோ இல்லையோ அடுத்தவங்கள நல்லா கமெண்ட் அடிக்கிறாங்க. வீட்டுல இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பஞ்சம் இருக்க போகுது அப்படின்னு டான்ஸ் ஆடுற கேர்ள்ஸ பார்த்து கிண்டல் பண்றாங்க. அதே மாதிரி பாலா லெமன் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு ஒரு ஆடியன்ஸா பாத்துக்கிட்டு இருப்பாரு, அவரையும் கலாய்க்கிறாங்க. ஜித்தன் ரமேஷ் ரிவர்ஸ் டாஸ்க் முடிச்சுட்டு வந்து படுப்பாரு, அவ்வளவுதான்ப்பா அவர் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது படுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்க் என்னதான் கஷ்டமா போனாலும் வீட்டுல ஃபன்னுக்கு பஞ்சமே இல்ல. கேபி மற்றும் ஆஜித் ஸ்கூல் பசங்க மாதிரி டிரெஸ் மற்றும் மேக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணாங்க. ரியோ மற்றும் சோம்சேகர் கேம் கான்சோல்ஸ் ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டேஷன்ல ஃபுட்பால் ஆடுற மாதிரி டிவியை பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல உண்மையிலேயே டிவி ஆன் ஆகுது. உங்களுக்கு இன்னையோட ஸ்நாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா அப்படின்னு பிக் பாஸ் ஆசையை காட்டுறாரு. நேத்து உள்ள அதே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனா 6 மணிக்கு பாத்தீங்கன்னா வந்தது என்னமோ மாங்காய் மற்றும் உப்பு தான். ஆனா அதையும் கண்டஸ்டன்ட்ஸ் உடல ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. சோம் அதை விற்பனை பண்ற பாணியிலேயே எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ரியோ அந்த டாஸ்க படிக்கிறாரு. அவசர ஆபத்துக்கு உதவி செய்பவர்கள் ஆட்டோக்காரர்கள் 5 to 6 வரைக்கும் வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இறங்கணும், இந்த ஆட்டோ சர்வீஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்பவே ஃபன்னா இந்த டாஸ்க செஞ்சு முடிச்சாங்க. ஆரி ரொம்பவே போயிட்டிக்கா ஒரு கவிதை சொல்லி அவருடைய ஒய்ஃப்க்கு வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ரொம்பவே சூப்பரா ஆரி விளையாடுறதாகவும் அதை எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச பால் குல்கட்டை செஞ்சு அனுப்பியிருக்கேன், அதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, மத்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நல்லா விளையாட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே இமோஷனல் ஆயிட்டாரு. சனம் ரியோ எல்லாரும் அவரை ஹக் பண்ணி உங்களுடைய பேபி ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தரப்புல இருந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் டிவில பிளே பண்ணப்படுது. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் அவளை பாத்துட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் ரொம்பவே டயர்டா இருக்குல்ல, அதனால உங்களுக்கு சுக்கு காப்பி வழங்கப்படுகிறது. 10 மணிக்கு ஸ்டோர் ரூம் அதே ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஜித்தன் ரமேஷ் சுக்கு காப்பி எடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் சர்வ் பண்றாரு. ஆர்ஜித் மற்றும் கேப்ரியலா சுக்கு காப்பி குடிச்சுக்கிட்டே ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேபிக்கு ரொம்பவே பசிக்குதான், சப்பாத்தியும் எக் புர்ஜியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரியோ குக்கு பேர்டா வெளியில டாஸ்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அர்ச்சனா வேகமாவா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அதுக்குள்ளே பாதி வீடியோ பிளே ஆயிருது. அவர் வந்தோடனே கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவா இருங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. We love you and we
வி மிஸ் யூ அப்படின்னு அவங்க குழந்தையோட ரொம்பவே ஒரு இமோஷனலான மெசேஜ் கொடுக்கறாங்க. ரியோவால அழுகை அடக்க முடியல. அர்ச்சனா மற்றும் நிஷா வந்து ரியோக்கு ஹக் பண்ணி சமாதானம் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் நிறைவடையுது. இந்த டாஸ்கோட வின்னர்ஸ் கண்டிப்பா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. பிக் பாஸ் லக்ஸரி பட்ஜெட்ல எதுவும் கை வச்சா கண்டிப்பா பிரச்சனை வெடிக்க கூடும். ஏன்னா இந்த வாரமே லக்ஸரி பட்ஜெட் இல்லாம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் திண்டாடிட்டு இருக்காங்க. இதோட எல்லா பதிலும் அடுத்த எபிசோட்ல நமக்கு கிடைக்கும். உங்களை மாதிரியே என்ன நடக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.